This program is possible by the support and prayers of partners and well-wishers of Jesus Redeems Ministries. வெறும் பணத்துக்காக ஊழியக்காரர்கள் எழும்பி 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 என் வேதனை படுத்தி விட்டார்கள். ஆனால் இனிமேல் எழும்ப போகிற கூட்டம் பணத்துக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, பெயருக்காக அல்ல. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு போதும் என்று வருகிற ஒரு சிறு கூட்டம் ஆண்டவருக்கு வேண்டும். லூக்கா 12:49-50 வசனங்களை பாருங்க. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டுமென்று விரும்புகிறேன். ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இயேசு சிலுவையிலே மரித்ததை குறித்து தான் சொல்றார், நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அதுக்கு முன்னால் எவ்வளவோ நான் நெருக்கப்படுகிறேன் என்று சிலுவை பாடுகளை பற்றி சொல்றார். அப்போ இயேசு சிலுவையில் மரித்தது நம்முடைய பாவங்களை மன்னிக்க பாவத்தை சுமந்தார், நம்முடைய நோய்களை மாற்ற நோய்களை சுமந்தார், நம்முடைய சாபத்தை மாற்ற சாபமானார், நம்முடைய பாடுகள் வேதனைகளை மாற்ற நமக்காக பாடுகளை சிலுவையில் சுமந்தார். இதுக்கெல்லாம் வசனம் இருக்கிறாரு. அதுக்காக மட்டும் அவர் மரிக்கவில்லை, அதையும் தாண்டி இன்னொரு காரியம் இருக்கிறது, நான் பூமியின் மேல் அக்கினியை போட வேண்டும், அதற்கு முன்னால நான் சிலுவை பாடுகளை சந்திக்கணும், இந்த சிலுவை பாடு உபத்திரவம் அதெல்லாம் சந்திச்சாதான் அக்னியை போட முடியும். அப்போ இந்த அக்னியை போடுகிற ஒரு அனுபவத்துக்காக கூட அவர் சிலுவையின் வழியாக பாடுகளின் வழியாக கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது என்று இயேசுவை குறிப்பிடுகிறார். அது என்ன அக்னி? அக்னியை போட வந்தேன்றாரு. அப்ப எல்லா குடிசையும் தீ வச்சு எரிச்சிருவார் ஆண்டவரே. அப்போ எங்கெல்லாம் தீ பிடிக்கிறதோ இயேசு தீ வச்சுட்டான்னு சொல்கிறதா? அப்படின்னா இந்த அக்னி என்ன அக்னி? பரிசுத்தாவின் அக்னி. அல்லேலூயா. இதுதான் எழுப்புதல் அக்னி, ரிவைவல் ஃபயர், தி ஃபயர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அதாவது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய கிரியைகளை தான் இயேசு அக்னி என்று குறிப்பிடுகிறார். இந்த எழுப்புதல் காரியத்தை தான் இந்த அக்னி என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த எழுப்புதல் என்பதே பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்படுகிற ஒரு காரியம். மனிதனால் எழுப்புதலை கொண்டு வர முடியாது, எந்த மனிதனால ஊழியக்காரனாலும் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. எழுப்புதலை கொண்டு வருகிறவர் ஆவியானவர். ஆவியானவர் அக்னி இறங்கி வருவது தான் எழுப்புதல், ஆவியானவர் ஊற்றப்படுவது தான் எழுப்புதல். அதுக்கு தாண்டவர் அந்த எழுப்புதலை குறித்த தாகம் வாஞ்சு இயேசுக்குள்ளே காணப்பட்டது. அக்னியை போட நான் விரும்புகிறேன், அவருடைய இருதயத்தின் விருப்பமே அதுதான். ஜனங்கள் மத்தியில் ஊழிய செய்தாலும், பிசாசை துரத்தினாலும், வியாதியஸ்தரை குணமாக்கினாலும், ஜனங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போதித்தாலும், அவருக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த ஒரு விஷயம் உண்டு, வரப்போகிற எழுப்பு ஆவியானவர் ஊற்றப்படுவது, அக்னி போடப்படுவது, அக்னி உலகத்தையே மறுரூபப்படுத்துவது. அவர் அந்த எழுப்புதல் தான் அவருடைய இருதயத்தின் விருப்பமும் தாகமும் ஜபமுமாயிருந்தது. ஒரு நாளைக்கு இயேசு 4 மணி நேரம் ஜெபித்தார் என்று வேத அறிஞர்கள் சொல்றாங்க. அதிகாலையில் இருட்டோட எழுந்து ஜெபித்தாரா? மார்க்கு 1:35 வாசிக்கிறோம். ஏன் அப்படி அவரை ஜெபிக்கணும்? பிதா எப்பவுமே கூட இருக்கிறாரு, அவருக்கு வேற எதுவுமே இல்லை. அவர் நோக்கெல்லாம் பங்கு ஊழியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஜனங்களை சந்தித்துக்கிட்டே இருக்கிறாரு. எதுக்கு ஜெபிக்கணும்? என்ன காரியத்துக்கு ஜெபித்திருப்பார்? ஜனங்களுக்காக, கிராமத்துக்காக, சந்திக்க போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபித்திருந்தாலும் முக்கியமான ஒரு காரியம் வரப்போகிற எழுப்புதல். அதுதான் அவருடைய இருதயத்தின் தாகம், அதுதான் அவருடைய ஜபமாக இருந்திருக்க. அக்னியை போடுகிற அந்த காரியத்திற்காக பிதாகிட்ட அவர் ஜபம் பண்ணி கொண்டே இருந்திருக்க வேண்டும். பரிசுத்தாவின் அக்னி போடப்படணும். மாபெரும் எழுப்புதல், உலகத்தை மறுரூபமாக்குகிற ஒரு எழுப்புதல். எழுப்புதல்னா என்ன? முதல் அதை அறிந்து கொள்ள. எழுப்புதல்னா என்ன அப்படின்னு கேட்டால், பரிசுத்தாவியானுடைய வல்லமையினாலே ஒரு சமுதாயம், ஒரு தேசம், திரள் கோட்ட மக்கள் மறுரூபமாக்கப்படுவது, டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக்கப்படுவது, அதான் எழுப்புதல் என்பார். அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் தான் எழுப்புதல் ஆரம்பிக்கிறது. ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஒரே நாளில் அப்போஸ்தலர் 2:41 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க.
எழுப்புதல் வந்துட்டா என்ன நடக்கும்? தமிழ்நாட்டில் ஆவியனர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் ஆரம்பிச்சுட்டா என்ன நடக்கும்? ஒரே நாளில் ஆயிரம் ஆயிரம் ஆயிரமான மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அடுத்து அப்போஸ்தலர் 4:4 வரும்போது 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்போஸ்தலர் 5:14 வரும்போது திரளான புருஷரும் ஸ்திரிகளும் ரட்சிக்கப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் 6:7 வரும்பொழுது சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் அதிகமாய் பெருகிற்று. 4 விசுவாசிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் 6 வரும்போது சீஷர்களாய் மறுரூபமாக்கப்பட்டு விட்டார்கள். அப்போஸ்தலர் 8 வரும்போது சமாரியாவுக்குள்ளே பரவுகிறாரு. சமாரியாவுக்குள்ளே தமிழ்நாட்டில் ஆரம்பிக்க போகிற எழுப்புதல் ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, இங்கெல்லாம் அந்த எழுப்புதல் முதலாவது பரவும். அப்புறம் அங்கிருந்து மகாராஷ்டிரா, ஒரிசா, அங்கிருந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் அந்த எழுப்புதல் அக்னி பரவிக்கொண்டே இருக்கும். எருசலேமில் ஆரம்பித்தது 8 சமாரியாவுக்குள் பரவுகிறது. எழுப்புதல் இப்போ வந்து 2000 முன்னால இந்த எழுப்புதல் இந்தியாவுக்கு வந்தது. இந்த அக்கனியினால் நிரப்பப்பட்ட தோமாவை ஆண்டவர் இந்தியாவுக்கு அனுப்புகிறார். கிபி 52-72 20 வருடங்கள் இந்த தோமா இந்தியாவிலே வந்து இந்த சுவிசேஷ பணியை செய்கிறார். எழுப்புதல் அக்கனியை சுமந்து வந்தார். அப்ப கால காலங்களிலே செத்து கடந்த, மறித்து கடந்த, மங்கி கடந்த, அதாவது ஆவியானவரால் செயல்பட முடியாதபடி முடக்கப்பட்டு கிடந்த சபைகளை தேவன் எழுப்புவதற்கு ஊழியர்களை எழுப்பி ஒரு எழுப்புதலை, அவிந்து கடந்த அந்த நெருப்பை மறுபடியும் தூண்டி எழுப்பி ஒரு மாற்றங்களை கால காலங்களிலே உண்டாக்கினார். அந்த எழுப்புதல்கள் அந்தந்த தேசங்களுக்குள்ளே முடங்கி போனது. சில எழுப்புதல் தான் உலகம் முழுவதிலும் பரவினர். வில்லியம் சீமோர் என்கிற ஒரு மனிதர், அமெரிக்கன், அவர் ஒரு பிளாக் அமெரிக்கன், ஒரு கண்ணில் பார்வை கிடையாது. அவருக்குள்ள எழுப்புதலை குறித்த தாகம், அதனால வேல்சு தேசத்தில் எழுப்புதல் நடக்கிறது என்பது கேள்விப்பட்டு அவர் பிரயாணப்பட்டு வேல்சு தேசம் வந்திருக்கிறார். அமெரிக்காவிலிருந்து பிரயாணப்பட்டு ஐரோப்பாவுக்கு வந்து வேல்சு தேசத்தில் வந்து இந்த எழுப்புதலை எல்லாம் பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய தாகம், இந்த மாதிரி எழுப்புதல் அமெரிக்காவில் வரணுமே, அமெரிக்காவில் கிறிஸ்தவம் ஆலயங்கள் எல்லாம் அந்த ஆவியானோருக்கு இடமில்லை, வசனத்துக்கு இடமில்லை, வெறும் மனுஷ பாரம்பரியத்தில் இருக்கிறதே, அந்த ஏக்கம், அந்த எழுப்புதல் அக்னியை பெற்றுக்கொண்டு அமெரிக்காவுக்கு போனார். அங்கே போய் சிக்காகோவில் இன்னும் சில மாநிலங்களில் போய் ஆவியானவர் ஒரு செய்தி சொல்ல சொல்லுகிறார் சபைக்கு. நீங்கள் இடம் கொடுங்க, நான் பேசுகிறேன் என்று சொன்னார். ஒரு இடம் கொடுக்கலை. எங்களுக்கு சர்ச் இருக்கு, பிஷப் இருக்கார், போதகர் இருக்கார், எங்களுக்கு சர்ச் ஒழுங்கு இருக்கிறது, நீ வெளியே போ என்று அனுப்பிட்டாங்க. ஆவியானவரையோ இவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்க யாருக்கும் விருப்பம் இல்லை. பல மாநிலங்களிலும் சுற்றி கடைசியில் கலிபோர்னியா மாநிலத்துக்கு வந்தார். கலிபோர்னியா மாநிலத்தில் லாஸ் ஏஞ்சலஸ் பட்டணம், அது ஒரு பெரிய பட்டணம், முக்கியமான பட்டணம். லாஸ் ஏஞ்சலஸ் ஒரு பட்டணத்துக்கு 4 ஏர்போர்ட் இருக்கிறது. இன்றைக்கு ஒரே பட்டணத்துக்கு 4 ஏர்போர்ட் இருக்கிறாரு. அப்போ எவ்வளோ பெரிய பட்டணம்னு நீங்கள் கற்பனை பண்ணி கொள்ளுங்க. அங்கே வந்தார், சர்ச்சில் போய் கேட்டார், ஆண்டவுடைய செய்தி சொல்லணும், ஆவியானவர் சொல்ல சொல்லுகிறார். ஆவியானவராது ஒன்றாவது வெளியே போயான்னு அனுப்பிட்டாங்க. இவருக்குள்ள எழுப்புதல் தாகம், என்ன பண்ணன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட அழுகிறார், ஆண்டவர் உடைய செய்தியை சொல்ல முடியல, எழுப்புதல் செய்தியை சொல்ல முடியல, நான் என்ன செய்வது? அப்போ ஆவியானவர் சொன்னார், நீ இந்த தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணு. அப்போ தான் ஆவியான சொன்னார், சர்ச்சில் இடம் இல்லையா, தெருவில் பிரசங்கம் பண்ணேன். 1906 வில்லியம் சீமோர் ரோட்டில் நின்று பேசுகிறார். கையில் பைபிளை வைத்து கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறான்னு பேசுகிறார். ஒரு ஆள் ரோட்டில் நின்று பேசுகிறானே, அந்த பக்கம் காரு பஸ்ஸு எல்லாம் போகக்கூடிய இடம், ரோட்டில் நின்று பேசுகிறான்னு ஜனங்கள்லாம் வந்து கேட்டாங்க. அவன் கையை வைத்து பிரசங்கம் பண்ணபோது ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ரோட்டில் ஜனங்க முகங்குப்புற விழுந்து அழுதாங்க, முழங்கால் படிட்டு அழுதாங்க, பாவ உணர்வு அடைந்தாங்க, ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டானது. சிலர் ஆவியில் நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தாங்க. எழுப்புதல் தெருவில் ஆரம்பித்தது. 1906 இந்த எழுப்புதல் ஆரம்பித்தாரு. தெருவில் மக்கள் கூடி வர ஆரம்பித்தாங்க. அதன் பிறகு அடுத்த நாள் காலையில் வந்தார். டெய்லி காலையில் மத்தியானம் சாயங்காலம் பிரசங்கம் பண்ண உடனே ஜனங்க கூட ஆரம்பித்தாங்க. தெருவில் தெரிய மக்கள் கூடுகிறதுனால தெருவில் எவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணுவார். அதே இடத்துல ஒரு மெத்தடிஸ்ட் ஆலயம் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி அது பாழடைந்து கிடந்தது. இவர் போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி சுத்தம் பண்ணி அந்த ஆலயத்துக்குள்ளே கூட்டம் நடத்த ஆரம்பித்தார்.
அங்கே எழுப்புதல் ஆரம்பித்தது. ஜனங்கள் கூட ஆரம்பித்தாங்க. டெய்லி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பிரசங்கம் பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார், பிரசங்கம் பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார். ஜனங்கள் வந்து மனம் திரும்ப ஆரம்பித்தாங்க, கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாங்க, ஆவியானவர் ஊற்றப்பட ஆரம்பித்தார். செய்தி பரவி அந்த மாநிலம் முழுதிருந்து வர ஆரம்பித்தாங்க. அந்த செய்தி பரவி அமெரிக்கா முழுவதும் இருந்து வர ஆரம்பித்தாங்க. 50 மாநிலம் இருக்கிறது அமெரிக்காவில். இந்தியாவை விட 3 மடங்கு பெரிய ஒரு தேசம் அமெரிக்கா தேசம். போகுள ரீதியில் இந்தியாவை விட 3 மடங்கு பெருசு அமெரிக்கா தேசம். 50 மாநிலம் இருக்கிறாரு. அங்கிருந்தெல்லாம் ஜனங்கள் வர ஆரம்பித்தாங்க. எழுப்புதல் அக்னி பரவ ஆரம்பித்தாரு. அவங்க என்ன சொல்றாங்க, அந்த எழுப்புதலை பார்த்தவங்க அந்த ஆலயத்துக்குள்ளே கூட்டம் நடக்கும்போது தூரத்தில் மக்கள் வரும்பொழுது ஆலயத்துக்கு மேலே நெருப்பு எரிவதை கண்கூடாய் பார்த்துருக்குறாங்க. தரிசனம் அல்ல, ஓப்பன் ஐயில் பார்த்துருக்குறாங்க. நெருப்பு எரிகிறது, அது ஒரு நெருப்பெறிது. அங்கே தான் அந்த எழுப்புதல் நடக்கிறது. இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் எழுப்புதலில் நடந்திருக்கிறது. அவங்க ஆலயத்துக்கு உள்ளே வந்தால் மேகமாய் நிறைந்திருக்குமா, தரிசனம் கிடையாது, கண்ணை திறந்து பார்த்தாலே மேகமா இருக்குமா, கர்த்தருடைய மகிமை அப்படி மூடி இருக்குமா. ஜனங்க மனம் திரும்புதல், அபிஷேகம் பெறுவர், பலத்த அற்புதங்கள், நொண்டியா வருவாங்க, நடந்து போவாங்க, கண் தெரியாம வருவாங்க, கண் பார்வையடைந்து போவாங்க. அது மாத்திரம் இல்லை, கிரியேட்டிவ் மிராக்கள் நட. ஒரு நாள் இவர் பிரசவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஒரு மனுஷன் வந்திருக்கிற விபத்தில் ஒரு கை போய்விட்டது, ஒரு கையோட உட்கார்ந்து இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு கை வரட்டும்னு சொல்லு, என் நாமத்தினால சொல்லுன்றாராம். பார்த்தா அந்த ஆள் கை இல்லை, ஒடிஞ்சிருக்குது, சுகமாகனா ஜெபிக்கலாம், கையே இல்லை. நீ சொல்லு என் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தில் அவனுக்கு கை வருதுன்னா இல்லாத கை வளர்ந்தது. கிரியேட்டிவ் மிராக்கள், அதாவது உருவாக்குகிற அற்புதம். அது வந்து கிரியேட்டிவ் மிராக்கள், உருவாக்குகிற அற்புதம் உருவாகி விட்டார். ஏன்னா இயேசு பாருங்க, ஒரு மனுஷன் கண்ணில் சேட்டை பூசி, அவனுக்கு கண்ணே இல்லை, இந்த பிறவியில் கண் தெரியும், கண்ணே இருக்காது, கண் உருவாகுது. கர்த்தர் உருவாக்குகிற அற்புதம் செய்தார். இந்த எழுப்புதல் காலத்தில் இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்க போகுது, இந்தியாவில் நடக்க போகுது. ஐயோ, யாரை கொண்டுங்க செய்ய போறாரு? உங்களை கொண்டு தான். அதுக்கு தான் அவளை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. உங்களை கொண்டுதான் தேவன் இதெல்லாம் செய்ய போகிறார். அதுக்கு தான் ஆண்டவருக்கு ஒரு சேனை வேண்டும். ஒரு வில்லிய சீமூரை தேவன் பயன்படுத்தி எழுப்புதல் பரவ ஆரம்பித்தது. 1906 உண்டான இந்த எழுப்புதல் கிட்டத்தட்ட 10-15 வருடங்கள் நீடித்தது. அது உலகம் முழுவதும் பர, அதுதான் பெந்தேகாஸ்டல் ரிவைவல். இன்னைக்கு உலகம் எங்கும் இருக்கிற மில்லியன்ஸ் ஆஃப் பெந்தேகோஸ்த சபைகள் ஆரம்பம் அங்கதான். 1906 வருஷம் அந்த எழுப்புதல உண்டானது தான். 1914 வருஷம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை உண்டானது, சர்ச் ஆஃப் காட் திருச்சபை உண்டானது. எல்லாமே இந்த எழுப்புதலினால் உண்டான திருச்சபைகள். இன்றைக்கு உலகம் இருக்கிற அத்தனை பெந்தேகோஸ்த சபைகளின் ஆரம்பமும் 1906 வருஷத்தில் உண்டான எழுப்புதலின் ஆரம்பம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அந்த வில்லியம் சீமோர் அவர் ஊழியம் செய்து மரிக்கிறதற்கு முன்னாலே ஒரு தீர்க்க தரிசனமாக ஒன்று எழுதி வைத்தார். என்ன எழுதி வைத்தார் தெரியுமா? இன்னும் 100 வருடம் கழித்து, இன்னும் 100 வருடம் கழித்து இதை விட 1000 மடங்கு வல்லமையோடு ஒரு எழுப்புதல் வரும் என்பதாய் தீர்க்க தரிசனமாக எழுதிவிட்டு மறித்தார். அதுதான் இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம், அதுதான் இந்த காலம், தேவன் முன் குறித்த ஒரு காலம். நம்ம தான் அந்த தலைமுறையில வந்திருக்கிறோம். ஆகவேதான் ஆவியானவர் நம்மை துரிதப்படுத்துகிறார். தேவனுடைய ஒரு பெரிய திட்டம், எழுப்புதல் திட்டம், கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் தேவன் ஒவ்வொரு காலங்களிலே கடத்தி இது கடைசி கால எழுப்புதல். இந்த எழுப்புதல் 5 வருஷம் 10 வருஷத்திலே முடிகிற எழுப்புதல் அல்ல. நம்ம காலத்தில் உண்டாக போகிற எழுப்புதல் 2 வருகை வரைக்கும் தொடர்ந்து போகும். 2 வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துகிற எழுப்புதல், உலகத்தை ஆயத்தப்படுத்துகிற எழுப்புதல். ஆகவேதான் தேவன் நம் மீது அதிக அக்கறை கொண்டு தனக்கென்று ஒரு சேனை வேணும். இந்த எழுப்புதலை திட்டத்தை நிறைவேற்ற சுயநலவாதிகளை கொண்டு செய்ய முடியாது. வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்கிற அளவு வச்சு செய்ய முடியாது. வெறும் பெருமைக்காக, புகழுக்காக ஊழியம் செய்கிற இயேசுவின் பெயரை சொல்கிற அளவு வச்சு செய்ய முடியாது. அதற்கு ஒரு வித்தியாசமான கூட்டம் எனக்கு வேணும், வித்தியாசமான ஜனங்கள் எனக்கு வேணும். முதல் 100 எழுப்புதலுக்கு பயன்படுத்திய மனிதர்கள் யார் என்று பாருங்க. ஆண்டவர் பேதுருவை சந்திக்கிறார், வலை அலசிக்கிட்டு இருக்கிறார், மீனே அகப்படலை, ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஆண்டு சில ஆழத்தில் தள்ளிக்கிட்டு போ, வலையை போடு. சரி ஆண்டவர், 2 படகு நிறைய மீன் நிரம்பி விட்டார்,
ரெண்டு படகு மீன் நிரம்பிட்டு ஒண்ணுமே கிடைக்கல நினைச்சேன். இன்னைக்கு வீட்டுக்கு வெறுங்கையோட தான் போனோம், எப்படி மனைவிட்ட போய் சொல்றது, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, கடன் எல்லாம் அடைக்கிறது, பல கேள்வியோட இருந்திருப்பார். ரெண்டு படகு நிறைய மீன் கரையில வந்தவன் ஆண்டு சொல்றார், என்னை பின்பற்றி வா. நீங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? ரெண்டு படகு நிறைய மீன், அது அவர் தானே தந்தாரு, நானா கேட்டேன், அவரே கொடுத்துட்டு ரெண்டு படகு நிறைய இதை வித்து வீட்டில் கொடுத்துட்டா ஒரு ஒரு வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை, நான் போறேன் ஊழியத்துக்கு, நீ பார்த்துக்க குடும்பத்தை, நீ வந்துடலாம். இல்லை நீங்க நிறைய பேர் ஆண்டு ஊழியத்துக்கு வா, ஆண்டு கடன் பிரச்சனை இருக்கு எனக்கு, நான் வீட்டில் மூத்த மக, எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, தங்கச்சி கல்யாணம் பண்ணோம், இந்த வேலை அந்த வேலை, சாக்கு போக்கு சொல்றோம்ல. ஏசு நிற்கிறார், நான் பேதுருவேன், கம், நான் உன்னை மனுஷரை பிடிக்கலாக போறேன். ரெண்டு படகு நிறைய மீன். ஒருவேளை யோவான யாக்கோபும் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸு, பேதுரை மட்டும் கூப்பிட்டுருந்தா இதை விற்று என் ஒய்ஃப்ட்டு கொண்டு கொடுத்துரு, மாமியாரெலாம் இருக்காங்க, கொஞ்சம் இதை கொடுத்துட்டு பேது ஏசு பின்னால் போயிட்டாரு, இதை வச்சு நீங்கள் கொஞ்ச நாள் பிள்ளைங்க பாரு வருவாரான்னு சொல்லிடுங்க அப்படியே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அவங்களையும் கூப்பிட்டாரு, யோவான என்னையும் வந்துரு. ரெண்டு படகு நேர மீனை கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வானா, அப்போ அவங்க கேள்வி கேட்கல, ஆண்டவரே இதை விற்று நான் வீட்டுக்கு கொடுத்துட்டு வரட்டுமா, ஒரு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க, கேட்கல. யாரை தேவன் எழுப்புதலில் பயன்படுத்த போகிறார், எப்படிப்பட்ட ஆட்கள் எனக்கு வேண்டும், வெறும் பணத்துக்காக ஊழியக்காரர்கள் எழும்பி 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 என் வேதனைப்படுத்தி விட்டார்கள், ஆனால் இனிமேல் எழும்ப போகிற கூட்டம் பணத்துக்காக அல்ல, புகழுக்காக அல்ல, பெயருக்காக அல்ல, எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசு போதும் என்று வருகிற ஒரு சிறு கூட்டம் ஆண்டவருக்கு வேண்டும். இனி எழும்ப போகிற தலைமுறை பணத்துக்காக ஊழியம் செய்கிற தலைமுறை அல்ல, புகழுக்காக ஊழியம் செய்கிற தலைமுறை அல்ல. ரெண்டு படகு நிறைய மீனை கொடுத்துட்டு நீ வான்னு சொன்ன போது அப்படியே போட்டு விட்டு பின்னாலே போன பாருங்க, அந்த பேதுரு அவனை தான் எழுப்புதல பயன்படுத்துவார். அந்த யோவானை, அந்த அந்திரேயாவை அவங்களதான் எழுப்புதல பயன்படுத்துவார். இப்ப நிறைய பேர் ஏன் ஊழியக்காரன் அவரான வேலை செய்ய வேண்டியதில்லை, நினைச்ச நேரம் தூங்கலாம், நினைச்ச நேரம் எழும்பலாம், நினைச்ச நேரம் சுத்தலாம். ஊழிகாட்ட கேளுங்க, வாட் இஸ் யுவர் ப்ரோக்ராம்னு கேட்டா, நோ ப்ரோக்ராம், என்னதான் பண்றீங்க, எப்பதான் ஆண்டு சொல்ற நேரம் ஜெபம் பண்ணுவேன், எப்போ 8 மணி வரைக்கும் தூங்குறது. இந்த சோம்பேறிகளை வச்சு எப்படி எழுப்பதில் கொண்டு வர முடியும்? ஈஸி வாழ்க்கைக்கான ஊழிக்கான வந்துடுறேன், எதுக்கு வரணும்? ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சால் 9 மணிக்கெல்லாம் வாங்கன்றாங்க, 12 மணி நேரம் வேலை வாங்குறாங்க, ராத்திரிலாம் கூட உட்காந்து வேலை பார்க்க வேண்டியது இருக்குது, மறுபடியும் காலையில் எழும்பி ஓட வேண்டியது இருக்குது, ஸ்கூலில் வேலை பார்த்தா 8 மணிக்கெல்லாம் உள்ளே போக வேண்டியது, பிள்ளைகள் வர முன்னால் போக வேண்டியது இருக்குது, காலையில் எழும்பி பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆயத்த பண்ண போகணும், ஊழியக்காரன் ஆயிட்டா ஒன்றும் தேவையில்லை, நல்லா தூங்கி தூங்கி எழும்புறது. சோம்பேறிகள். அதுக்காகவே சிலர் ஊழியக்கான முழு நேர ஊழியக்கான, அதனால்தான் பாண்டு சொல்ல முழு நேர ஊழியக்கான கூப்பிடாரு, ஒருத்தரையும் எல்லாம் சோம்பேறி ஆயிரம் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறான், ஒரு வேளை ஜெபிக்கிறதும் கிடையாது, ஆத்மானே மண்டே கிடையாது. சுவிசேஷ ஊழியர், நான் சுவிசேஷகன். சரி, என்ன செய்றீங்க? நான் கூப்பிட்ற இடத்துல பிரசங்கம் பண்ணுவேன், எங்கே கூடுவாங்க? நாலு பிரேயர், ஜப கூட்டம், அது சுவிசேஷ ஊழியர் இல்லையே. நீ சுவிசேஷகன்னா சுவிசேஷ அறிவிக்கணும்ல, சர்ச்சில் கூப்பிட்டா போய் நைட்டில் மாறையில் பேசுவேன், ஆழ்நிற்பரில் கூப்பிட்டா பேசுவேன், இந்த ஜப கூட்டம் நடத்துவேன், நான் ஒரு ஜப குழு வச்சுருக்கேன் அதில் ஜபம் நடத்துவேன். சரி, அப்புறம் எப்படி சுவிசேஷகன்னு சொல்கிறேன்? சுவிசேஷன்னா இயேசுவை அறியாத உடனே தெருவுக்கு போ, கிராமத்துக்கு போ, ரோட்டில் பின்னு டிராக்ஸ் கூடு, தெரு பிரசங்கம் பண்ணு, அப்படிலாம் செஞ்சிருக்க? செஞ்சதே இல்லை. அப்புறம் என்ன நீ சுவிசேஷகன்? ஏன் மாத்திரம் இல்லை? இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஊழியக்காரன் ஆகணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், மொழி நேர ஊழியக்கான வந்தா பேதுரு மாதிரி வரணும், எல்லாத்தையும் விட்டுட்டு சாகுறதுக்கு ஆயத்தோன்னே. அவருடைய உள்ளம் ஏங்கி கொண்டிருந்தது, இப்படி ஒரு தலைமுறை வேண்டும், எனக்கு ஒன்று ஒரு கூட்டம் வேண்டும், அவங்களை வச்சுதான் நான் எழுப்புதலை கொண்டு வர முடியும், இந்தியாவை மாற்ற முடியும், என் கடைசி கால எழுப்புதலை நான் கொண்டு வரணுமே, இப்படிப்பட்ட ஆட்கள் எனக்கு வேண்டுமே என்று ஆண்டவர் காத்திருந்தார். தெரியுமா, எனக்கு ஒரு தலைமுறை வேணும், அடுத்த தலைமுறை வேணும், ஒரு புதிய தலைமுறை வேணும், அவங்களை வச்சுதான் நான் எழுப்புதலை கொண்டு வர முடியும்.
ஊழியம் என்கிற பெயரில் என்னை வச்சு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஊழியம் என்கிற பெயரில் என்னை விற்று கொண்டிருக்கிறாங்க. ஊழியம் என்கிற பெயரில் என்னை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஸ்தேவான்கள் வேண்டும், பேதர்கள் வேண்டும், பவுல்கள் வேண்டும். இந்த தேசத்தை மறுரூபப்படுத்துகிற வைராக்கியம் உள்ள அடுத்த தலைமுறை வேணும். நீங்க யாரையும் பார்க்காதங்க, இயேசுவை மட்டும் பாருங்க. இயேசுவை மட்டும் பார்த்து அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற அடுத்த தலைமுறையா நீங்க வேணும்னு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். கடைசி கால எழுப்புதலுக்கு அவங்களை நம்பி என்ன செய்ய போறீங்க? நீங்களும் எல்லாரையும் போல இருக்க போறீங்களா? அதனால பைபிள்ல சொல்லப்பட்ட ஊழியர்களை போல அர்ப்பணிக்க போறீங்களா? நீங்களும் எல்லாரையும் போல வெறுமன டான்ஸ் ஆடிட்டு சத்தம் போட்டுட்டு போக போறீங்களா? ஸ்தேவானை போல ஜீவனை கொடுக்க ஆயத்தமா இருக்க போறீங்களா? பேதுரை போல எல்லாவற்றையும் விட்டு விட்டு நீர்தான் எனக்கு முக்கியம் ஆண்டவரே, ரெண்டு போட்டை நிறைய மீன் இருந்தால் எனக்கு தேவையில்லை, நீர்தான் எனக்கு முக்கியம் என்று பின்பற்றின பேதர்களாக நீங்க வருவீங்களா? தேவன் எதிர்பார்த்து நிற்கிறார். கடைசி கால எழுப்புதல் அவருடைய ஏக்கம், ஆண்டவருடைய உள்ளத்தின் பாரம், என் அக்கினியை போடணுமே, போடணுமே, எழுப்புதல் வரணுமே, உலகம் தழுவின எழுப்புதல் வரணுமே. இந்த கொள்ள நோய் வந்தபோது ஆண்டவர் சொன்னார், எழுப்புதலுக்கு முன்னாலே தேசங்களை சுத்திகரிக்க இந்த கொள்ள நோயை நான் அனுமதித்திருக்கிறேன். இந்த கொள்ள நோய் காலம் முடிஞ்ச உடனே நான் ஒரு எழுப்புதல் அக்னியை போட போகிறேன். அதற்காக சேனை எழும்பணும், ஒரு கூட்ட மக்கள் எழும்பணும். அந்த தாகத்தோடு தான் உங்களை தேவன் அழைத்து வந்திருக்கிறார். காலம் வந்து விட்டது. ஆண்டவரை எழுப்புதலுக்காக நான் என்ன செய்யணும்? நீ என்ன விரும்புறீங்களோ அதை நான் செய்வேன். நீங்க எந்த மாதிரி சேனையில என்னை பயன்படுத்த விரும்புறீங்களோ அதுக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி சொல்ற ஆட்கள் வேண்டும். ஆண்டவுடைய விருப்பம் என்னது அப்படின்றத அறிந்து கொண்டீங்களா? பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதான் இயேசுடைய விருப்பம். அது என்ன அக்னி? பரிசுத்தாவின் அக்னி, எழுப்புதல் அக்னி. பெந்தேகோஸ்தே நாளில் போடப்பட்ட அக்னி பரவினது. அதே மாதிரி ஒரு எழுப்புதல் அக்னி எங்கள் இந்தியாவில் ஆண்டவரே நீங்கள் போடணும், எங்கள் சபையில் போடணும், எங்கள் தமிழ்நாட்டில் போடணும். அந்த அக்னி பற்றி எரியணும். அந்த எழுப்புதல் அக்னி வேணும். உண்மையாக விரும்புகிறீங்களா? தாகத்தோடு கேட்கலாமா? நம்முடைய சபைகளில் முதல்ல அந்த அக்னி போடப்படணும். ஒரு எழுப்புதல் சபையில் வரணும். அப்போ தான் மாற்றத்தை பார்க்க முடியும். நம்ம உண்மையாக தாகத்தோடு இயேசோடு இணைந்து ஜெபிக்க, ஏன்னா அவருக்கு தான் விருப்பம். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் படிக்க நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபிச்சா தேவன் நிறைவேற்றுவார். எல்லாரும் இணைந்து வலதுகரம் உயர்த்துங்க. ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கலாம், தகப்பனே பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அதை பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன்னு சொன்னீங்களே, உங்கள் விருப்பம் எங்கள் சபையில் நிறைவேறணும், எங்கள் தமிழ்நாட்டில் நிறைவேறணும், இந்தியாவில் நிறைவேறணும். இந்த எழுப்புதல் அக்னியை போடுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். அந்த பரிசுத்தாவின் அக்னி எங்களுடைய தேசம் முழுவதிலும் இறங்கட்டும். எங்க சபைகளுக்குள்ள அந்த எழுப்புதல் அக்னியை போடுங்க. எங்க குடும்பத்துக்குள்ள எழுப்புதல் அக்னியை போடுங்க. எங்க கிராமத்துல பட்டணத்துல பரிசுத்தாவினால் உண்டாகிற எழுப்புதல் அக்னியை போடுங்க ஆண்டவரே. அது பற்றி எரியட்டும். ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வரட்டும். சாத்தானுடைய கிரியைகள் எல்லாம் எரியட்டும். பாவ கிரியைகள் எல்லாம் அழியட்டும். ஒரு பரிசுத்தம் உண்டாகும்படி அந்த எழுப்புதல் அக்னியை போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஜபத்தை கேட்டீர். எழுப்புதல் அக்னியை போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அந்த மாற்றத்தை நாங்கள் காண போகிறோம், எழுப்புதலை காண போகிறோம். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalu Mavadi, Tuticorin District, 628-211. Our phone number 04639-220022. info@jesusredeems.org. God bless you.